சற்றுமுன் வெளியான முக்கிய செய்திகள். நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் அனுப்பப்பட்டது. இந்த விக்ரம் லேண்டர் பல்வேறு தகவல்களை வெளியிட்ட நிலையில் இப்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகிறது. சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரை படம் பிடித்த சந்திரயான் 2 ஆர்பிட்டர் இஸ்ரோ வெளியிட்ட புதிய புகைப்படம். சந்திரயான் 2 ஆர்பிட்டரில் உள்ள கருவி மூலம் எடுக்கப்பட்ட சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரின் புதிய புகைப்படத்தை சனிக்கிழமை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் 6, 2023 அன்று சந்திரயான் 2 ஆர்பிட்டரில் உள்ள இரட்டை அதிர்வெண் செயற்கை துளை ரேடார் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட சந்திரயான் 3-இன் விக்ரம் லேண்டரின் படம் ஒன்றை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. தனது ட்விட்டர் பக்கத்தில் 2019 இந்தியா அனுப்பிய சந்திரயான் 2 ஆர்பிட்டரில் இன்னும் நிலவில் சுற்றுப்பாதையில் உள்ளது. அதில் உள்ள DFSAR கேமரா சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரின் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்குவதற்கு முன்பும் பின்பும் எடுத்த புகைப்படங்களை இப்பொழுது இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. முன்னதாக இஸ்ரோ சந்திரயான் 3-இன் லேண்டரும் சந்திரயான் 2-இன் ஆர்பிட்டரும் இடையிடையான தொடர்பு வெற்றிகரமாக மீண்டும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் முழு வெற்றியடையாத சந்திரயான் 2 திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆர்பிட்டர் சந்திரயான் 3 திட்டத்திற்கு பயன்பட்டது. DFSAR என்பது சந்திரயான் 2 ஆர்பிட்டரில் உள்ள ஒரு முக்கிய அறிவியல் கருவியாகும். இந்த கருவியை பற்றி விளக்கியுள்ள இஸ்ரோ, இதில் ரேடார் இருப்பதால் சூரிய ஒளி இல்லாமல் கூட படம் எடுக்க முடியும். படம் பிடிக்கும் இலக்கின் தூரம் மற்றும் இயற்பியல் பண்புகளையும் கூட வழங்க முடியும். எனவே பூமி மற்றும் பிற வான்பொருட்களின் தொலைநிலை உணர்தலுக்கு SAR பயன்படுத்தப்படுகிறது என்று கூறியிருக்கிறது. முன்னதாக பிரக்யான் ரோவரின் நேவிகேஷன் கேமரா பதிவுகள் அடிப்படையில் நிலவின் மேற்பரப்பில் விக்ரம் லேண்டரின் முப்பரிமாண தோற்றத்தை உருவாக்கி இஸ்ரோ வெளியிட்டிருந்தது. நாசாவின் நிலவை சுற்றி வரும் ஆர்பிட்டர் சேட்டலைட்டும் சந்திரயான் 3 நிலவில் தரையிறங்கிய இடத்தை படம் பிடித்துள்ளது. இதனை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா அண்மையில் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது.